சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க மின்சார வாகனங்கள் பயன்பாட்டை அரசு ஊக்குவித்து வருகிறது. மக்களவையில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தகவல். தமிழகம், கேரளா, புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. வேட்புமனு தாக்கல் நாளை, வேட்புமனு பரிசீலனை. புதிய வேளாண் சட்டங்களால் தமிழக விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லை. கடலூர் தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 40% உயர்த்தப்படும். ஒரத்தநாடு தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டப்பேரவைத் தேர்தலில் தபால் வாக்களிப்பதற்காக இதுவரை 2,45,000 பேர் விண்ணப்பம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிப்பு.